வணக்கம். நம்ம சேனலில் இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சவொன்னே செக் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியுடைய டே சார்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஃப்டியுடைய டே சார்ட்டில் இன்றைக்கி வந்து பாருங்கள், மேலே வந்து விக்கு வந்து கொஞ்சம் நீளமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இந்த லெவல் வந்து இருந்துச்சு, 19,850 அந்த லெவல் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணாமல் இங்கே வந்து பாருங்கள், அதே லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா நீளமான விக்கு வந்து போட்டிருக்கு. ஸோ மேலே விக் இருந்தாலே வந்து பையிங் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பையிங் வீக் ஆச்சு, செல்லிங் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ இன்னும் வந்து பையிங் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாக்டான லெவலை மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா பையிங் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னு புரிஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து இந்த லெவல் வந்து போகும். ஸோ இதையும் ஒருவேளை தாண்டுது அப்படின்னா இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணணும். அடுத்த அந்த லெவலை இந்த 20,050 லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை அப்படியே கீழே அந்த 627 தாண்டி கீழே புல் பேக் செல்லிங் போட்டுதுன்னா செல்லிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து 486 414 அடுத்த ரெண்டு லெவல் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படியே வந்து 1 hour சார்ட்டில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த ரேஞ்ச் ரெண்டு ரேஞ்சுக்கும் நடுவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 19,875 19,627 நடுவில் 19,761 இந்த ரெண்டு லெவலில் சென்டரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து கீழே வந்து புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா அப்படியே வந்து செல்லிங் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு புரிஞ்சிக்கலாம். அடுத்த மூணு லெவல் வந்து இருந்துகிட்டு இருக்கு, 486 414 325 அப்படின்னு. ஒருவேளை மேலே போய் இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா அடுத்து வந்து 20,050 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷு. அடுத்து 20,222 அடுத்த லெவல்லாம் போக வாய்ப்புகள் வந்துருக்கு. சிபிஆரில் என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபிஆர் க்ளோஸும் வந்து சிபிஆர் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கீழே S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுத்தா தான் அதை செல்லிங் கொண்டான வாய்ப்பை வந்து பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள், இந்த 627 தாண்டினா தான் செல்லிங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலில் தான் வந்து S1 வந்து 640 பக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ S1லேருந்து கீழே பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் கொடுத்துனா செல்லிங் பண்ண வாய்ப்பாக வந்து பார்ப்போம். இங்கேருந்து பையிங் எடுக்குது அப்படின்னா சிபிஆர் தான் வந்து டார்கெட். ஒருவேளை மேலே R1லேருந்து மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் கொடுத்துன்னா மேலே பையிங் கொடுன வாய்ப்பாக வந்து பார்ப்போம். அல்லது இங்கே R1லேருந்து புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா செல்லிங் கொண்ட வாய்ப்பு வந்து பார்ப்போம். சிபிஆரில் எந்த ட்ரேடும் கிடையாது. ஸோ இதுதான் நிஃப்டியில் வந்து பையிங் வந்து வீக்கானதை சொல்லுது, பட் செல்லிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலை என்ன வந்து டெஸ்ட் பண்ணல, ஆனால் அது கீழே வந்து செல்லிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து இது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் விக்கு போட்டிருக்கு, அந்த லெவலை ஒன்று டெஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த விக்கை வச்சு பார்க்கும்போது பையிங் வந்து வீக்காக இருக்குது, அப்படியே வந்து கீழே வருது அப்படின்னா இதை இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா லோவை மட்டும் பிரேக் பண்ணதுன்னா அடுத்து 43,681 வந்து முக்கியமான லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஹையை பிரேக் பண்ணதுன்னா 44,589 அடுத்த லெவல் வந்து முக்கியமான லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து பிரேக் பண்ணிச்சுன்னா லோ பிரேக் பண்ண கீழே ஹையை பிரேக் பண்ண அடுத்த ரெண்டு கட்ட முக்கிய லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், சேம் 1 hourல் மேலே 44,420 மட்டும் பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்து 589 710 ரெண்டு முக்கியமான லெவல் வந்துட்டுருக்கு. அப்படி கீழே வந்து இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 44,064 அடுத்து 43,683 43,504 அப்படின்னு ரெண்டு முக்கியமான லெவல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் மேலே பிரேக் பண்ணுதுன்னா அடுத்த முக்கியமானது, இல்லை லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா கீழே முக்கியமான லெவல், அதே தான் ஃபாலோ பண்ணோம். சிபிஆரில் லோயர் வேலை சிபிஆர் சிபிஆருக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பேரிஷை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிம்பிளாக R1லேருந்து புல் பேக் பையிங் கிடச்ச பை போடணும் வாய்ப்பாக பார்க்கலாம். R1ல செல்லிங் போட்டால் செல்லிங் பண்ண வாய்ப்பு. இதை மேலேருந்து கீழே இந்த S1ஐ பிரேக் பண்ணிட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா செல்லிங் பண்ண வாய்ப்பை வந்து பார்ப்போம். அல்லது S1லேருந்து புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா அதை பை பண்ண வாய்ப்பை வந்து பார்ப்போம். சிபிஆரில் எந்த என்ட்ரி கொடுக்க வேணாம். எக்ஸாக்டாக இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணுது அப்படின்னா 600 பாயிண்ட்டு கீழே வரதுக்குமான சரிவு வரதுக்குமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதன்படி நடக்குதா அல்லது வேறு சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத ஒவ்வொரு பிளேசஸ் சொல்லும்போது சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அதை பொறுத்து நம்ம கண்டிஷன் வந்து மாற்றிக்கணும், பிளேஸ் அப்டேட் பண்ணணும். எல்லா இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம், பட் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். மிக்க நன்றி.